வணக்கம். இந்த கஞ்சனூரான் தகவல். ஒரு அழகிய கிராமத்து வீடு, அதுக்கு முன்னாடி நல்ல வேஷ்டி சட்டை, நல்ல ஒரு பக்திமான் மாதிரி பட்டை குங்குமம் எல்லாம் அடிச்சுட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருக்காருன்னா அந்த கிராமத்துக்கு போனீங்கன்னா அங்கே பார்க்கலாம். அவர் என்னடா இப்படியே ஒரு கிராமத்து பெரிய மனிதர் மாதிரி இருக்காரு அப்படின்னு நடிச்சுட்டு யாருமே குறைச்சி எடை போட்டுறாதீங்க. அவர் வந்து அமெரிக்காவில் சோகோ கார்பரேஷன்னு ஒன்று இருக்குல்ல, அதனுடைய தலைமை நிர்வாக அதிகாரி, அதாவது சிஇஓன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவாக இருக்கிறவர். பெயர் அவருடைய பெயர் வந்து தான் ஸ்ரீதர் வேம்பு, தமிழன். அங்கே இருந்துட்டு அந்த சோகோ கார்பரேஷனுடைய சொத்து மதிப்பு எவ்வளோதுன்னா 18,000 கோடி டாலர். அதனுடைய சிஇஓ அப்பேற்பட்ட ஒரு கம்பெனியே எங்கே இருந்ததுன்னா கலிஃபோர்னியாவில் சிலிக்கான் பள்ளத்தாக்கில் உள்ள மென்பொருள் கம்பெனி. அதனுடைய வருமானம் ஏகப்பட்ட டாலர்ஸு. அப்பேற்பட்ட கம்பெனியுடைய சிஇஓ என்ன பண்ணார்னா, அதனுடைய அலுவலகத்தையே எங்கே கொண்டு வந்து மாற்றினார்னா, தென்காசிக்கு பக்கத்தில் உள்ள மத்தளம்பாறைங்கிற ஒரு கிராமத்தில் அவருடைய சொந்த ஊரில் அதனுடைய அலுவலகத்தையே மாற்றி கொண்டு வந்துட்டு அங்கே வந்து உட்காந்துருக்கார். அவர் அங்கே இருந்துக்கிட்டே அந்த சோகோ கார்பரேஷனுடைய தலைமை நிலைய அதிகாரியாக செயல்பட்டு, போன வருடத்தில் ஒரு வருடத்தில் மட்டும் அதனுடைய லாபம் எவ்வளோனா 3,410 கோடி டாலராம். உலகில் உள்ள அத்தனை பேரையும் வியந்து போய், அத்தனை கம்பெனிக்காரன் வியந்து, என்ன பண்ணுறார் இந்த மனுஷர், இந்த மனிதர் என்ன தான் நினச்சிட்ருக்காரு, இப்படி ஒரு வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு இங்கேயோ ஒரு கிராமத்தில் உட்காந்துக்கிட்டு இப்படி ஆட்டி வச்சுட்டு உட்காந்துருக்காரு, யார் இவர் அப்படின்னு எல்லாம் அரண்டு போய் பார்த்துட்டு இருக்கானுங்களாம். 3,410 கோடி டாலரை ஒரு தென்காசி பக்கத்தில் கிராமத்தில் இருந்துக்கிட்டே சம்பாதிச்சுட்டு இந்த கம்பெனி கொடுக்குறாரு. அவங்க யாருமே எதுவும், நீ எங்கே வேணாலும் இருந்துக்க, எதுக்கு எங்களுக்கு கம்பெனிக்கு அவ்வளோதான் நன்மை தான் வேணுமோ அதுதான் அப்படின்னு நான் விட்டான். அதை வச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஆளுனா எதில் போயிட்டுருப்பானுங்க, பறக்க மாட்டாங்களா. இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சைக்கிள், அந்த சைக்கிளில் போக வேண்டியது டிஃபன், டீ, இதெல்லாம் அந்த ஊரில் உள்ள ஏழை பசங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வர சொல்லி அவங்களோட சேர்ந்து உட்காந்துட்டு சாப்பிட வேண்டியது. அப்படியே அந்த பசங்களுக்கெல்லாம் போயிட்டு ஒரு ரவுண்டு வர வேண்டியது. அந்த பசங்களோட கிரிக்கெட் விளையாடுறது, மற்றபடி அந்த பசங்களுக்கெல்லாம் நல்லா ஏதாவது பாடம் சொல்லி கொடுக்கணும்ட்டு ஒரு 4 ஆசிரியர்களை நியமித்து அவங்களுக்கு மென்பொருள் பற்றி நல்ல பயிற்சி கொடுக்க சொல்லி ஏற்பாடு பண்ணி வச்சிட்ருக்கார். அவருடைய குறிக்கோள் என்னென்னா, இந்தியா முழுக்க 8,000 கிராமங்களில் உள்ள லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு இதேமாரி ஒரு பயிற்சியை கொண்டு போய் அவர்களை வந்து மென்பொருள் பெரிய ஆளாக கொண்டு வரணும், அவங்களெலாம் சிறப்பாக செயல்படுற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கிறது அவருடைய குறிக்கோளாம். அந்த ஊரில் நவீன சாக்கடையை கொண்டு வந்திருக்காரு, நவீன கணினி பயிற்சி, நீர்ப்பாசன வசதி அத்தனையும் அவர் அங்கே எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துருவார். ஏழை குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப இவருடைய சொந்த செலவுலேயே என்னென்ன வேணுமோ அத்தனையும் அந்த ஊருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அந்த ஊர் பசங்களும் இவர் விட மாட்டேங்குது. அப்படி ஒரு அருமையான ஒரு மனிதர் அந்த ஊர்லேயே உட்காந்துக்கிட்டு தன்னுடைய சொந்த மண்ணை, பிறந்த மண்ணை மதித்து அந்த கிராமத்தில் வந்து உட்காந்து இந்த அளவுக்கு ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டுருக்காருன்னா, யாராக இருந்தாலும் அவரை பாராட்ட வேண்டியதாக. ஸ்ரீதர் வேம்பு அப்படின்னா இன்றைக்கி உலகத்தில் தெரியாதவங்களே கிடையாது, நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த தகவல். ஒரு இது மாதிரி ஒரு 10 வழிகாட்டுதல் பண்ணக்கூடிய ஆட்கள் ஒரு மாநிலத்துக்கும் இருந்துட்டாங்கன்னா, இந்தியாவில் நம்ம அமெரிக்கா என்ன, சைனா என்ன, எல்லோரும் வந்து நம்மள்கிட்ட பிச்சை வாங்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து எங்கேயோ போயிடுவோம். அதோடைய முன்மாதிரியாக நம்ம ஆள் கிடைச்சிருக்காரு, ஒரு தமிழன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடாங்கிறோம்ல, இந்த தமிழனால் நம்ம ரொம்பவே தலை நிமிர்ந்தால் நிற்கிறோம் இப்போ. அப்புறம் அந்த காலத்து பாட்டிமாரெலாம் இருக்காங்கல்ல, அவங்களும் சும்மா சொல்லக்கூடாது, ஊட்டம், அவ்வளோ ஊட்டத்தோடு வளர்ந்தவங்க, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, வயசு ஆகிடுச்சுனாலாம் சும்மா இருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட பாட்டி ஒரு நாள் என்ன பண்ணுது, மாடிப்படி ஏறுறப்ப கீழே விழுந்துடுது வழுக்கி. அப்போ விழுந்ததும் கால் கொஞ்சம் இதுவாகிடுச்சு, ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, மாவுக்கட்டு போட்டு ஒரு 2 மாதத்துக்கு நீ வந்து மாடி ஏறக்கூடாது பாட்டி, மாடி ஏறி இறங்கக்கூடாது,
ஓய்வில் இருக்கணும்ன்ட்டு டாக்டர் சொல்லிடுறார். சரின்ட்டு 2 மாதம் ஆயிடுச்சு. 2 மாதம் ஆனதுக்கப்புறம் டாக்டர் வந்து கட்டெல்லாம் பிரிச்சுட்டு, இன்னும் எல்லாம் சரியாக போச்சு பாட்டி உனக்கு, இன்னும் தாராளமாக மாடிப்படி ஏறி இறங்கலாம் அப்படின்றது பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல வேலை இப்போ தான் மாடியில் நேராக ஏறலாம். நான் இத்தினாலும் நான் என்ன பண்ணியிருந்தேன் தெரியுமா, பைப் லைன் வழியாகவே ஏறி இறங்கியிருந்தேன் இந்த 2 மாதமாக அப்படின்னு சொன்னதும் அத்தனை பேரும் அரண்டு போயிட்டாங்களாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.